என்னோடய படங்களை வந்து டிவியில் அடிக்கடி போடும்போது நிறைய பேர் பார்த்துட்டு, சார் இப்போ பார்த்தா கூட அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மறுபடி மறுபடி பார்க்கணும் போல் இருக்குன்ற எல்லோரும் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் மனநிறைவாகவும் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷம், அந்த திருப்தி, அந்த மனநிறைவு இவ்வளோ படங்கள் நான் செஞ்சது வந்து இந்த அயோத்திங்கிற ஒரே படத்து மூலமாக. நம்ம அந்த டைரக்டர், நம்ம டைரக்டர் மந்திரமூர்த்தி அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது அவருக்கு வந்து அவரை பாராட்டுறாத நேரத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த ட்ரைடண்ட் அந்த ரவீந்திரன் ப்ரொடியூசர் இருக்கார் பாருங்கள், அவருக்கு மனமார்ந்த நன்றி வந்து தெரிவிக்கணும். என்னென்னா இப்படி ஒரு கதை இதில் வந்து கமர்ஷியல் என்ன அது என்ன அதெல்லாம் பார்க்காம இது ஒரு நல்ல கதை, இது ஒரு நல்ல சினிமாவாக வந்தால் கண்டிப்பாக ஜனங்கக்கிட்ட ஒரு பெரிய பேர் வரும், ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணி இப்படி ஒரு படத்தை வந்து இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ணி பண்ணி அவருக்கு அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்பிரிமெண்ட்டு அது இது இதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காமல் இது நல்லா வரும் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு முதல் படம் பண்ண மாதிரி இல்லாத அளவுக்கு இந்த படத்தை வந்து அவ்வளோ நிறைவாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. சசிகுமார் அவர் நல்ல நிறைவான ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கன்னா நல்லா நடிச்சிருப்பார். அவரை பற்றி ஒரு டைலாக் அங்கே, ஒரு போஸ் வந்து உங்களுக்கு ஆத்மா மேலே நம்பிக்கை இருக்கா அப்படின்னு, இறந்தவங்க இருக்கிறவங்கள விட சார் அவங்கள விட இறந்து போனவங்களுடைய ஆத்மா வந்து ரொம்ப நன்றியோடு இருக்கும், உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நமக்கே கண் கொஞ்சம் கலங்கமாக இருக்குது. அங்கே ஒரு காமெடிக்காக ஒரு டைலாக் அதை அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம், பட் அது போட்டிருந்தாங்க. ஸோ சசிகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த டைலாக் சொல்லும்போது அவருக்கு அவருக்காகவே நம்ம சொல்லப்பட்டது அப்படிங்கிற மாதிரி, அந்த கடந்த கதைக்காக சொல்லப்பட்டது அந்த வழியாக இருந்தாலும் அவரை பாராட்டுற அளவுக்கு உண்மையிலேயே அவர் லைஃப்பில் வந்து இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்குங்கிற அளவுக்கு உண்மையிலேயே அவருக்காக சொல்லப்பட்ட மாதிரியே இருந்தது. அது எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இதாகவும் இருந்தது. இதில் வந்து எனக்கு படம் பார்த்துட்டு வரும்போது அந்த நேரில் பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களோடையே வாழ்ந்த மாதிரி இருக்குது, அது கண்ணார நேர்லேயே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோமே, அது முடிஞ்சு வரும்போது கூட அது நம்ம தான் அவங்கள பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி, அவங்களோடையே இருந்தோம் அவங்கள அனுப்பிச்சி வச்சோங்கிற மாதிரி அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒன்றி போகிற அளவுக்கு அவ்வளோ ரியாலிட்டியாக காட்சி அமைப்புகள் எல்லாம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி சின்ன சின்ன சீனுகளாக இருந்தால் கூட அந்த சீனில் வந்து ரொம்ப யதார்த்தமும் சினிமாட்டிக் இல்லாமல் மனசை தொடர விதமாகவும் அதெல்லாம் பண்ணியிருந்தது அப்படிங்கிறது. ஏதோ சின்ன சீனும் பையன் வந்தோடனே அம்மாக்கிட்ட வந்தோடனே போடா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு காசு அப்படின்னு பையன் கேட்பான், உடனே வாங்குவான், அதை வந்து உண்டியில் போடுவாங்க. ஸோ இது சிம்பிளாக ஒரு சீன் மாதிரி தெரியும், அப்புறம் பார்த்தா அது எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா பின்னால் வந்து அதுக்கு என்ன ஒரு இது அப்படிங்கிறது ஒரு லிங்க் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லா சீனுமே எடுத்துக்கிட்டா, ஒரு புடவை அம்மா வந்து இதில் உனக்கு பிடிச்ச புடவை இது அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரத்தில் போடும் போது கட்டிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பொண்ணு வந்து அதை செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அதை வந்து பின்னால் எந்த மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அவங்க அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப கல் நெஞ்சக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அப்பா கிட்ட வந்து ஸ்கூல் ஃபீஸ் கேட்கும்போது அது அம்மாங்கிறவங்க வந்து எவ்வளோ சென்டிமெண்ட்டாக எப்படி டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, அந்த மாதிரி இப்படி ஒவ்வொன்றா சின்ன சின்ன விஷயங்களாக இதெல்லாம் எந்தெந்த இடத்துல எங்கே நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப அது அந்த யூஸ் பண்ண விதங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல வந்து எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும், ராமேஸ்வரம் போகிறோன்னா ராமேஸ்வரத்தில் அந்த தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த அம்மா வந்து ஒரு டைலாகில் சொல்லுவாங்க, அது எதுக்கு அந்த தீர்த்தங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பற்றி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி லிங்க் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்படி எல்லாமே இந்த படத்தில் வந்து வரக்கூடிய சீன்கள் இதெல்லாம் வந்து அது அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அது இப்போ நான் படம் முடியும் போது பார்த்தா அது ஒவ்வொரு இடமும் அதை நினச்சி நினச்சி பார்க்குற அளவுக்கே அவ்வளோ சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி படம் எடுத்தது கூட வந்து
ஒரே ஒரு ஷாட்டு போதும், அவர் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் டைரக்டர்லேருந்து மியூசிக் டைரக்டர்லேருந்து அவங்க எல்லாமே டைரக்டர்லாம் அந்த ஷாட் எடுத்தது. இந்த பையனை காணோன்னு அந்த பிணவரை அந்த மார்ச்சுரி ஹாஸ்பிட்டலில் திடீர்னு பையனை காணோன்னு அந்த பொண்ணு பையன் பேர் சொல்லிட்டு தேடுவாள், சோனு சோனு சொல்லி தேடுவாள். அப்புறம் அந்த பையனை காமிப்பாங்க, அந்த தேடுற இடம் அந்த அட்மாஸ்பியரே வந்து ரியலாக ஒரிஜினலாக ஒரு இடத்துல எப்படி வந்து அந்த பணத்துக்காக வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க, அந்த பணத்துக்காக அழுகிறவங்க, அங்கே இருக்கிற வேலைக்காரங்க அவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி தேடிட்டு அந்த ஷாட்டப்போ அந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது மாதிரி ஒவ்வொன்றுமே இந்த படத்தில் வந்து எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது எடுத்ததெல்லாம். அந்த சீனில் கூட எண்டில் வந்து அந்த பையன் எதை மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவன் எங்கே நிற்கிறான், ஒரு அம்மா போயிருச்சுங்கும் போது அந்த ஃபீலிங்கில் அவன் எப்படி நிற்கிறான் அப்படிங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அந்த படத்தில் வந்து ஒவ்வொன்றா அந்த தீர்த்தம்னு சொல்லி சொன்னது, கடைசியில் எங்கே எந்த இடத்துல யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து என்னடா சொல்ல போகிறாரு, ஏதோ நன்றி தான் சொல்ல போகிறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த நன்றிங்கிறது இந்த ஆக்ஷன்லேயே வந்துடுது. அதோடு வந்து பேர் கேட்கும்போது அப்துல் மாலிக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பஞ்ச் தேட்டரில் இங்கே பார்க்கும்போது கிளாப்ஸ் அடிச்சாங்கும்போது சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த டைலாக் என்னென்னா அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது, இந்த ஜாதி மதம் அதுகளையெல்லாம் கடந்து அப்படின்ட்டு. அதை தான் அந்த பொண்ணு கூட அவள் டைலாக்களோடு ரிப்பீட் பண்ணுவான். ஆனால் இன்னொரு தடவை ராமேஸ்வரத்துக்கு இந்தியில் சொல்லுவா, தமிழ் சப்டைட்டில் போட்டுருவாங்க, நான் ராமேஸ்வரத்துக்கு மறுபடியும் நான் வர்றேன், நான் ராமேஸ்வரம் தீர்த்ததுக்காகவோ சாமி கும்பிட்டு வரணும் இல்லையோ பையன் அங்கே அண்ணன் அப்துல் மாலிக் பார்க்குறதுக்காக கண்டிப்பாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெகிழ்வோடு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் எவ்வளவோ சிறப்புகள், அது படமாக பாருங்கள், பார்க்கும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் அதை நல்லா சொல்கிறத விட இவ்வளோ சொல்ல வேண்டி வந்துச்சேன்னு இருக்குது. ஏன்னா சொல்லாமல் இருந்தால் தான் இன்னும் ரொம்ப ரசனையாக இருக்கேன், நான் எப்படி அசந்து பார்த்தனோ அப்படின்னு. பட் இருந்தாலும் படம் பார்த்ததுனால எல்லாத்துக்கும் மனமாற சொல்லணும் இல்லையா, அதுக்காக நான் சொன்னேன். நன்றி, வணக்கம். மெயினாக நடித்தது வந்து சசிகுமார். சசிகுமார் வந்து அனுபவப்பட்ட நடிகர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு நல்ல கேரக்டரைசேஷன் அப்படிங்கிற முறையில் அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு. இருந்தாலும் அவர் கூட வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக நடித்தவங்கள்லாம் வந்து அவங்களும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. அதே மாதிரி வந்து இந்தியிலேயே தான் பேசினாங்க, இந்தியிலேயே தான் நடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலியில் அந்த பல்ராம் அந்த ஃபாதர் கேரக்டர்லேருந்து, அந்த அம்மா கேரக்டர்லேருந்து, அந்த பொண்ணு, அந்த கேரக்டர், அந்த பையன், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே அந்த பொண்ணு வந்து கண்ணில் அவ்வளோ உயிர்ப்பு இருந்தது. ஒவ்வொரு இடமும் அவள் ஃபீல் பண்ணுறதெல்லாம் வந்து அம்மாவுக்காக ஃபீல் பண்ணுறதுலேருந்து, அப்பா மேலே கோவப்படுறதுலேருந்து, அதே மாதிரி வந்து சசிகுமார் ஹெல்ப் பண்ணும்போது அந்த நன்றி உணர்வோடு பார்க்குறதுலேருந்து, இது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து அந்த கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ, அது ஒரு சின்ன யங் ஏஜ் தான், அந்த யங் ஏஜில் வந்து அவ்வளோ அனுபவம் உள்ள ஒரு நடிப்பு, ஒரு ரியலாக நடந்ததுக்கு உண்டான அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பிரமாமா. ஸோ இது எல்லாமே டைரக்டர் தான் வேலை வாங்கியிருப்பார். அதே மாதிரி சைடு கேரக்டர்ஸ் யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கூட இருக்கிறவன் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட இருக்கிற கேரக்டர், ஏன்னா அது சலிப்புங்கிறது எல்லாத்துக்கும் வரும் இல்லையா, அது ரியலிஸ்டிக்காக அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இன்னொரு தான் அவன் வந்து சாயிரமணி பண்ண கேரக்டர் கூட அவருக்கு அவருக்கு உண்டான சலிப்பு அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து எங்கிட்ட இல்லைடா அப்படிம்பார், ஆனால் அந்த பைக் இப்போ தான் புதுசாக வாங்கிட்டேன்னு சொன்னனே அப்படிம்பார், அதை கூட சீரில் லிங்க் பண்ணுவார், ஏன்னா காசு பிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி எதுவுமே வந்து எந்த இதுவுமே வந்து வேஸ்ட் போக வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாகவும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது. அதனால் இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபிலேருந்து ரீ ரிகார்டிங்லேருந்து ஆர்ட் டைரக்டர் வேலை ஸ்டண்ட் மாஸ்டர் வேலை எல்லாருமே வந்து அவங்கவுங்க இதை சிறப்பாக செயல்படுத்திருந்தாங்க. இந்த டோட்டல் டீமே வந்து, அதாவது ஒரு சினிமாவில் ஒரு 15-20 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க வந்து எப்படி ஒரு படம் பண்ண எப்படி இருக்குமோ அதை தாண்டி ஒரு படம் இருந்தது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி எவ்வளவு படம் நம்ம பண்ணியிருக்கோம், எத்தனை படம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அடா அப்படிங்கிற மாதிரி அசந்து போய் அந்த மந்திரமூர்த்திக்கிட்ட ஏதோ ஒரு மந்திரம் இருக்குது அப்படின்ட்டு அவர் ஹிஸ்ட்ரி யாருக்கிட்ட இருந்தார் என்னதுன்னு சொல்லி. ஸோ யாருக்கிட்ட அவர் வேலை பார்த்துருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு மரியாதை உண்டு.
அதே மாதிரி வந்து இப்போ இந்த ரவீந்தர் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்ததுங்கிறது வந்து அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். இன்னும் இந்த படத்தை பற்றி எங்கள் ஏன்னா டைரக்டர்லாம் வந்து அவரெல்லாம் அவ்வளோ இன்டர்வல்லையே அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி அவர் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு படம்னாலும் ஒரு படம், இது வந்து அவருடைய பெயர் லைஃப் லாங் அவருக்கு ஒரு மரியாதை கிடைக்கிற அளவுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு எப்படி பாராட்டு சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாருமே இவர் வந்து மற்றவங்ககிட்ட ஒர்க்கு வாங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அதில் வந்து அந்த டைரக்டர் அளவுக்கு எல்லாருமே ஒரு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்துருக்காங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்காக எல்லாமே போஸ் நடிச்சிருப்பார், அவர் கேரக்டருக்காக தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம கண்ணண்ணா பேத்தி அது வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஒரு ரியலிஸ்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. ஸோ நீ இந்திக்காரங்க அந்த ஆளை வந்து கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு நம்ம கோவம் வர மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு கோபமாக பார்க்கும்போதெல்லாம் இது எந்த இடத்துல இந்த பொண்ணு எமோஷனல் ஆகி பஸ் அவுட் ஆக போகிறாங்க போது அதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டை கரெக்டாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் அது வந்து அந்த அம்மா சொன்ன வார்த்தையை வந்து நினச்சி பார்த்து அது கதைப்படி அது நடக்குது அப்படிங்கிறது. ஸோ இதில் இந்த இடம் அந்த இடம்னு இல்லை, அந்த ஒரு இடம் மட்டும் நான் என்ன எதிர்பார்த்தேன்னு சொன்னோம்னா, நம்ம ரைட்டராக படம் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்லணும்ல, டிக்கெட் இந்த மாதிரி இப்படி கஷ்டத்தில் இருக்காங்க யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அங்கே வந்து எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாங்க, ரியாக்ஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி மூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு பேராவது கையை தூக்குவாங்க, கையை தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இல்லை நீங்கள் வயசானவங்களாக இருக்கீங்களே அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்து அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, அந்த மனிதாபிமானத்தோடு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல கூட நான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அந்த இடத்துல அது ஐயோ என்னடான்னு ஒரு சின்ன ஃபீலிங் வந்துட்டு அப்புறம் போகும்போது ஒரு வயசான தம்பதிகள் வந்து பேர குழந்தை தான் பார்க்க போகிறோம், பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாமே அந்த கடைசி வரைக்குமே இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர்போர்ட்டு மேனேஜர்லேருந்து இது பண்ணுறது. இப்படி எந்த கேரக்டருமே நம்ம சாதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுக்கு ஒவ்வொன்றையும் இந்த செதுக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரைசேஷனும் செதுக்கி செதுக்கி அவங்களுடைய வார்த்தைகள், அந்த சசிகுமார் வந்து கடைசியில் அந்த டைலாக்கு உங்கள் பேர் என்னன்னு கேட்க வச்சு அவர் ரியலைஸ் ஆகும்போது பேரை சொன்னோடனே அங்கே ஒரு மியூசிக்கையோடு போட்டு அதில் வந்து இந்த ஜாதி மதம் பேதம் அப்படிங்கிறதெல்லாம் மனிதாபிமானத்துக்கு அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அது இது பண்ணாங்க. எனக்கு ஒரு ஒரு லைன் இதுக்கு முன்னால் அவர் வந்தப்போ இந்த கதை எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது எனக்கு ஏற்கனவே ஒரு லைன் எனக்கு தெரிஞ்சிருந்தது. அதை மறந்து இந்த படம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த படம் எல்லா லாங்குவேஜுக்குமே, இந்த நம்ம தமிழுக்கு நல்ல எல்லா லாங்குவேஜுக்கும் பொருத்தமான ஒரு படம், எல்லாருக்கிட்டேயுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய பேர் வாங்கி இந்த டைரக்டர் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு மரியாதை உண்டாக்கி கொடுக்க போது இந்த டோட்டல் டெக்னீஷியனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மந்திரமூர்த்தி இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனை விட உங்களுக்கு நீங்களே எதிரிங்கிற அளவுக்கு அப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்ணுறேன். ஸோ அடுத்தது உங்கள்கிட்ட இண்டஸ்ட்ரி மொத்தமும் ரொம்ப எதிர்பார்க்குது, வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன்.